பிள்ளைகள் பாருங்க, நாங்கள் இந்த அதாவது இந்த பார்ட் டூவில வந்து ஆறாம் கல்விக்கும் ஏழாம் கல்விக்கும் ஒரு கேள்வி வாரது பிள்ளைகள், அந்த செக்ஷன் ரீதியா பார்க்க போறோம். பிரித்தானியரது காலத்தில் அரசியல் பொருளாதார நிலை, சரி, அந்த கேள்வி அந்த சமூக ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியாக இப்ப ஒரு மூன்று வருஷத்துல தொடர்ந்து ரெண்டு கேள்வி, ஆறாம் கேள்வி ஏழாம் கேள்வியாக போடுறாங்க அசோகமாத்தங்களுக்கு. அது சம்பந்தமான கேள்விகளை நாங்கள் பார்ப்போம், ஆண்டு ரீதியாகவும் ஏனைய கேள்வி ரீதியாகவும் பார்ப்போம். பாருங்கோ 2008 விடப்பட்ட கேள்வியை பாருங்கோ, பின்வரும் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை தெருக. பின்வரும் நீங்க நோட்ஸ் ரீதியாக தியரி ரீதியாக பார்த்திருப்பீங்க, இப்ப நான் வினாவிட ரீதியாக தார்த்த பாருங்கோ. பின்வரும் சம்பவங்களுடன் தொடர்புடைய தெருக, பிரித்தானியரின் கீழ் இலங்கையின் கடற்கரை மாகாணங்களில் ஆட்சிக்கு நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர். அப்ப பிரித்தானியர்கள் இலங்கைக்கு 1796 விலகி தந்து மூன்று விதமான ஆட்சியை மேற்கொண்டார்கள். ஒன்று கம்பெனி ஆட்சி, பிரித்தானியா கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி, இரட்டை ஆட்சி, முடிக்குறி ஆட்சி. சரி, அப்ப இந்த பிரித்தானியா முடிக்குரிய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இலங்கையின் முதலாவது ஆங்கில ஆள்பதி நியமிக்கப்பட்டவர் பிரட்ரிக் நோர்த். சரியா, பிரட்ரிக் நோர்த் தான் முதலாவது ஆங்கில ஆள்பதியாக நியமிக்கப்பட்டவராக காணப்பட்டார். இலங்கையின் முதலாவது ஆங்கில ஆள்பதியாக பிரட்ரிக் நோர்த் நியமிக்கப்பட்டார். 1815 கண்டியை கைப்பற்றிய பின்னர் அதன் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட பிரித்தானிய வதியுட அதிகாரி. அப்ப மூன்றாவது ஆள்பதி தோமஸ் மெயிட்லாந்து அங்க காணப்படுற. தோமஸ் மெயிட்லாந்து காலத்தில்தான் ஜான் டெய்லி என்பவர் இலங்கைக்கு வருகை தருகிறார். வருகை தந்து மலையர் ஆட்சியத்தை கைப்பற்றுவதற்கு உதவி புரிகின்றார். ஆரம்பத்திலே மன்னனுக்கும் ஆள்பதிகளுக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இடத்தரகராக இடையில் என்று மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டார். இவ்வாறு காணப்பட்டாலும் மலையர் ஆட்சியத்தை பிரித்தானியர் கைப்பற்றுவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர் இந்த ஜான் டெய்லி தான். அதாவது இந்த பௌத்த பிக்குகளாகவும் வியாபாரிகளாகவும் வேடந்தரித்த ஒற்றர்களை உள்ளுக்கு அனுப்பி அங்கிருந்து உளவு வேலைகளை பார்த்தார். அங்கு உளவு வேலை பார்த்தார். அதுக்கு பிறகு 1815 கண்டு ராஜ்யத்தை கைப்பற்றி போட்டார்கள் ரோபர்ட் புரவன்றி காலவதியா இருக்கின்ற பொழுது. அந்த டைமிலே இவர் என்ன செய்ய போறார், கண்ணு பின்னர் ஆட்சியாளர் நியமிக்கப்பட்ட அதன் வதியிட அதிகாரியாக நியமிக்கப்பட்டவரான் ஜான் டொயிலி என்பவர் வதியிட அதிகாரியாக நியமிக்கப்பட்டதாக காணப்பட்டார். அடுத்து 1848 ஏற்பட்ட பிரித்தானியாவுக்கு எதிரான போராட்ட கழகத்திலிருந்து 1848 போராட்டம் ஒன்று ஏற்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும், அதாவது ரொரிங்டன் பிளவுடைய கொடுமையான வரி விதிப்பு கொள்கை. ஆயா வரி, நாய் வரி, துவக்கு வரி, கடவு வரி, முத்திர வரி, கடத்திற்களுக்கான வரி போன்ற ஏகமான வரிகளை அங்காரவிட்டார்கள். அப்ப அந்த டைமில் அதாவது போராட்டம் செய்கின்றபோல் இருந்தவர் ரொரிங்டன். பிரித்தானியரின் கீழ் இலங்கையின் கடற்கரை மாகாணங்களின் ஆட்சிக்காக நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் பிரட்ரிக் நோர்த். அடுத்த 1815 கண்டியை கைப்பற்றிய பின்னர் அதன் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட பிரித்தானிய வதியிட அலுவலர் ஜான் டொயிலி. அடுத்த 1848 ஏற்பட்ட
பிரித்தானியாவுக்கு எதிரான போராட்ட காலத்தில் இங்கிருந்த ஆளுநர் ரொரிங்டன் பிரபு, இங்கிருந்த ஆளுநர் ரொரிங்டன் பிரபு. கவனிக்கலாம், இரண்டாங்கலை கவனிக்கலாம். கிபி 19 நூற்றாண்டு முதல் அடவாசியில் மலைநாட்டு பிரதேசங்களில் கோப்பி செய்கையின் மேம்பாட்டுக்கு செல்வாக்கு செலுத்திய காரணங்கள். இப்ப கோப்பி செய்கை வளர்ச்சியுடைய காரணங்கள் என்று பார்க்க, ஒன்று காணப்பட போது கோப்பி செய்கைக்கான நிலம் தேவையான அளவு இங்கு காணப்பட்டது. அப்ப கோப்பி செய்கைக்கான நிலங்கள் இங்கு தேவையான அளவு காணப்பட்டுள்ளது. அடுத்த, தென்னிந்திய தொழிலாளர்களின் உழைப்பு கிடைத்தது. இங்க தென்னிந்திய தொழிலாளர் உழைப்பு ஒன்று இங்க கிடைத்தது. ஐரோப்பிய தொழிலாளர்களின் உழைப்பு கிடைத்தது. ஐரோப்பியால் ஒன்று முதலீடு செய்யக்கூடிய தன்மை, அதாவது முதலாளிமார்கள் இங்கு வந்து கோப்பி தோட்டங்களை ஆரம்பித்தார்கள். அடுத்த, ஐரோப்பிய சந்தையில் கோப்பிக்கான போட்டி கேள்வி அதிகரித்து, இலங்கை கேள்வி, இலங்கை கோப்பிக்கான கேள்வி அதிகரித்து காணப்படுது. சரியா, அடுத்த கோப்பிக்கான, அதாவது கோப்பி ஏற்றுமதிக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது காரணமாக இலங்கை கோப்பி செய்கை வளர்ச்சியடை செய்வதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளாக காணப்படுகின்றது. ரைட்டா, கேள்வியை போடுங்க. 19 நூற்றாண்டில் முன் அரவாசியில் மலைநாட்டு பிரதேசங்களில் கோப்பிச்சேகையின் மேம்பாட்டில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள், கோப்பிச்சேகையின் மேம்பாட்டில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் உண்டு. கோப்பிச்சேகைக்கான நிலம் குறைந்த விலையில் கிடைத்தது. கோப்பிச்சேகைக்கான நிலம் குறைந்த விலையில் கிடைத்தது. ரெண்டு, தென்னிந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை இலகுவாக பெறக்கூடியதாக இருந்தது. தொழிலாளர்களை இலகுவாக பெறக்கூடியதாக இருந்தது. அடுத்த, ஐரோப்பிய தொழிலாளர் உழைப்பும் இங்கு கொண்டுவரப்பட்டது. அடுத்தது, ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் இங்கு வருக தந்து கோப்பி தோட்டங்களை ஆரம்பித்தனர். ஐரோப்பிய சந்தையில் கோப்பிக்கான போட்டி நிலவியது. ஐரோப்பிய சந்தையில் கோப்பிக்கான போட்டி நிலவியது. அடுத்தது, இங்கிலாந்தில் கோப்பிக்கான வரி குறைக்கப்பட்டது. ரைட்டா, இனி மூன்றாங்கலியை கவனிக்கலாம். 1848 இலங்கையின் தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியம் என்பதற்கான இரு விடங்களை கொண்டு விளக்குக.
அப்ப 48 ஆண்டுக்கு பிறகு தேசிய விவசாயம் வந்தா உள்ளூர் விவசாயம். அந்த உள்ளூர் விவசாயத்தை வளர்ச்சியடை செய்வதற்கு பிரித்தானிய அரசாங்கம் கவனம் செலுத்தியமைக்கான காரணங்களை மூன்று கூறி விளக்குக. ஒன்று, உள்ளூர் விவசாயம் வீழ்ச்சிக்கு எதிராக இருந்த உள்ளூர் பெருந்தோட்ட பயிற்சி காரணமாக பெருந்தோட்ட பயிற்சி பயிர்கள் தேயில ரப்பர் தெங்கு கோபி போன்றவற்றின் வளர்ச்சி காரணமாக உள்ளூர் விவசாயம் வீழ்ச்சிறந்து போட்டது. அதற்கு எதிராக எழுந்த கிளர்ச்சியை இவர்கள் சமாளித்தார், அதுக்கு தக்கன மாதிரி கிளர்ச்சியை தவித்தார்கள். அடுத்த, கிராமிய விவசாயத்தை மேம்படுத்த பிரித்தானிய ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அப்ப கிராமிய விவசாயத்தை நிச்சயமாக மேம்படுத்த தாம்பட வேணும் என்ற ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஏன், மக்களுக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களாகவே ஆரம்பத்தில் உற்பத்தி செய்து கொண்டார்கள். அதை நிச்சயமாக நாங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த, உணவு ரக்குமதிக்காக ஏற்பட்ட செலவினத்தை குறைப்பதற்கு உள்ளாட்சி விவசாயத்தை விருத்தி செய்தார்கள். உணவு ரக்குமதிக்காக செலவுகள் அங்கு ஒன்று காணப்படும், அந்த செலவினை அவை குறைத்துக் கொள்வதற்கு உள்ளூர் விவசாயத்தை வளர்ச்சியடைய செய்து கொண்டார்கள். அடுத்த வழியா, ஆளுநர்கள் அக்கறையுடன் நீர்ப்பாசனங்கள் போன்றவற்றை விருத்தி செய்து கொண்டார்கள். இது காரணமாகத்தான் என்ன கேள்வி, 48 பிறகு தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் விசேட கவனங்களை செலுத்தி கொண்டு வந்தார்கள். உள்ளூர் விவசாய வீழ்ச்சிக்கு எதிராக எழுந்த நிலைமையை தவித்துக் கொண்டனர். ரெண்டு, கிராமிய விவசாயத்தை மேம்படுத்த பிரித்தானிய ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டமை மூன்று, ரக்குமதியினால் ஏற்பட்ட செலவினத்தை குறைத்துக் கொள்வதற்கும் உள்ளூர் விவசாயத்தை வளர்ச்சியடை செய்தனர். அடுத்த, நீர்ப்பாசன விருத்திகளை மேற்கொண்டனர். ஒரு சிறு விளக்கம் கொடுங்க, இது காரணத்துக்கு 2 விளக்கத்துக்கு 3 எழுதுங்க. ஆதிகாலத்தில் இருந்தே இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தமையினால் தனக்கு தேவையான பொருட்களை உணவுப் பொருட்களை தாமே உற்பத்தி செய்து வழங்கி வந்தனர். ஆனால் பிரித்தானியரின் வருகைக்கு பிறகு பெருந்தோட்ட பயிர்கள் புகுத்தப்பட்டமையினால் சுதேச வேளாண்மை பாதிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு
பிரித்தானிய அரசாங்கம், பிரித்தானிய அரசாங்கம் கவனம் செலுத்தியது. மற்றும் உணவுப் பொருட்களை ரக்குமதி செய்வதற்காக காணப்பட்ட உணவுப் பொருட்களை ரக்குமதி செய்வதனால் ஏற்பட்ட செலவினத்தை குறைத்துக் கொள்ளும் நோக்குடனும் உள்ளூர் விவசாயத்தை வளர்ச்சியடைச் செய்வதில் ஆளுநர்கள் அக்கறை காட்டினர். மற்றும் நீர்ப்பாசனத்தினை விருத்தி செய்து விவசாய உற்பத்தியினை வளர்ச்சியடைய செய்தனர். நீர்ப்பாசனத்தை விருத்தி செய்து விவசாயத்தினை வளர்ச்சியடைய செய்தனர். நாளாங்களே கவனிங்க, தோட்ட பயிற்சிகை முறைமை காரணமாக 19 நூற்றாண்டு இலங்கையின் பொருளாதார சமூக குளத்தில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப திறந்தோட்ட பயிற்சியை காரணமாக சமூக பொருளாதார மாற்றம், அதெல்லாம் நேரடியான கேள்வியா இருக்கு. ஒன்று தெரியும் உங்களுக்கு, ஏற்றுமதி ரக்குமதி பொருளாதாரம் அங்கு புகுத்தப்பட்டுள்ளது. அப்ப ஏற்றுமதி ரக்குமதி பொருளாதாரம் என்று புகுத்தப்பட்டு காணப்பட்டது. சரி, ஏற்றுமதி வருமானம் ஒரு சில பயிர்களில் மட்டும் தங்கியிருக்க, தேயிலை கோபி போன்ற பொருட்களில் மட்டும் தங்கியிருத்தல். சரியா, அடுத்தபடியாக நிலம் ஒரு சந்தை பொருளாக காணப்பட்டது. அடுத்து சமூக ரீதியாக மத்திய தர வகுப்பினர், தொழிலாளர் வகுப்பினர் என்பது தோற்றம் பெற்றது. அடுத்து அவர் தேசிய கலாச்சாரம், இலங்கையின் அதில் மாற்றம் ஏற்பட்டு பிரித்தானியற்ற தேசிய கலாச்சாரம் என்று புகுத்தப்படுகிறது. அடுத்த உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி அடைந்து காணப்படுது. வீதி போக்குவரத்து, இரண்டால் பெருந்தோட்ட பயிர்களை நாங்கள் பெருந்தோட்ட பயிற்சிக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவோம், முடிப்பொருட்களை சந்தைப்படுத்தவும் நிச்சயமாக நாங்கள் என்னவாம் போக்குவரத்து வீதியினை அமைக்க வேண்டிய தேவை ஒன்று அங்க உருவாகிறது. அப்ப இது இலங்கையின் பெருந்தோட்ட பயிற்சிய காரணமாக சமூக பொருளாதாரத்துறையில் பாரிய மாற்றங்களாகவே காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் சொல்லிக் கொள்ளுங்க, ஒன்று கேளிய மார்க் பண்ணிக் கொள்ளுங்க. தோட்ட பயிற்சிகை முறைமை காரணமாக 19 நூற்றாண்டில் இலங்கை பொருளாதார சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூன்றை கூறி விளக்குக. மாற்றங்கள் ஒன்று, ஏற்றுமதி ரக்குமதி பொருளாதாரம் முறைமை உருவாக்கப்பட்டமை. ரெண்டு, ஏற்றுமதி வருமானம் ஒரு சில பயிர்களில் மட்டும் தங்கியிருந்தமை. ரெண்டு, மூன்று, நிலம் ஒரு சந்தை பொருளாக காணப்பட்டமை பெருகியமை, தொழில் வாய்ப்புகள் பெருகியமை. அடுத்த, மத்திய தொழிலாளர் வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றனர்
அடுத்த உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைந்தமை. உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைந்தமை. அடுத்த அரசனது அரசினது பிரதான வருமானமாக அரசினது பிரதான வருமான மார்க்கமாக பெருந்தோட்டத்துறை காணப்பட்டது. பெருந்தோட்டத்துறை காணப்பட்டது. அடுத்த வீதி போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தது. வீதி போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தது. அடுத்த தடுப்பு மருந்துகள் அறிமுகம். தடுப்பு மருந்துகள் அறிமுகம். போசாக்கு திட்டங்களுக்கு உதவுதல். போசாக்கு திட்டங்களுக்கு உதவுதல் காணப்பட்டமை. அடுத்த வீடமைப்பு. வீடமைப்பு தாய் சேய் மருத்துவ நிலையங்கள் உருவாக்கப்பட்டமை. வீடமைப்பு தாய் சேய் மருத்துவ நிலையங்கள் உருவாக்கப்பட்டமை. கொஞ்சம் விளக்கம் எழுதி கொள்ளுங்க. இதுக்கு ரெண்டு மூன்று புள்ளிக்கு நாலு புள்ளிக்கு விளக்கம் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க. அடுத்த பந்தியா கோல்புருக் 1833 ஆண்டுக்கு பின்னர் 1833 ஆண்டுக்கு பின்னர் பாரிய பொருளாதார மாற்றத்துக்கு அத்திவாரமிட்டார். பாரிய பொருளாதார மாற்றத்துக்கு அத்திவாரமிட்டார். தனியார் முயற்சியாளர்களை ஊக்குவித்தல். தனியார் முயற்சியாளர்களை ஊக்குவித்தல் கோல்புருக் சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும். கோல்புருக் சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும். இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகளவில் கோப்பி தோட்டங்களில் முதலீடு செய்தனர். அதிகளவில் கோப்பி தோட்டங்களில் முதலீடு செய்தனர். அடுத்த பாயிண்ட்ஸ் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற சமூக மாற்றங்களின் பழைய பிரபுக்களின் வகுப்பினர் செயலிழந்து பழைய பிரபுக்களின் வகுப்பினர் செயலிழந்து புதிய மத்தியர வகுப்பினர் தோற்றம் பெற்றமை. புதிய மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெற்றமை தோற்றம் பெற்றனர். நில உடமையாளர்களான இவர்கள் அதிக வருமானத்தை கொண்டிருந்ததுடன் ஆட்சியாளர்களுக்கும் பக்கச்சார்பாக இருந்தமையினால்
ஆட்சியாளர்களுக்கு பக்கச்சார்பாக இருந்தமையினால் உயர் பதவி பட்டங்களை பெற்றனர். உயர் பதவி பட்டங்களை பெற்றனர். உயர் பதவி பட்டங்களை பெற்றனர். கவனிக்கலாம், 2009 கேள்வியை கவனிக்கலாம். பின்வருவனற்றுடன் தொடர்புடையவர்களை எழுதுக. 1803 பிரக்டிக்னோத் ஆளுநர் கண்டிக்கு எதிராக நடாத்திய படியெடுப்பு நடைபெற்றதில் கண்டி ஆட்சி செய்த மன்னன். அப்ப 1803 ஆளுநர் பிரக்டிக்னோத் சரியா அங்க படையெடுத்த பொழுது அங்க இருந்த ஆட்சியாளன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கம் மன்னன். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கம் மன்னன் வரலாற்று கண்டி உடன்படிக்கையில் ஒப்பமிடுவதற்கு முன்பாக பிரித்தானிய தேசிய கொடியை ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் சிங்க கொடியை, அதாவது ஒப்பந்தத்துக்கு முன்னம் அங்க சிங்க கொடி சாரி பிரித்தானியாவின் தேசிய கொடி ஏறிக்கொண்டிருந்ததை என்ன செய்தார், ஏற்கனவே சிங்கக்கொடிதான் இருந்தது, பிரித்தானியர்கள் போய் அதற்கு போட்டு பிரித்தானிய கொடி ஏற்றினார்கள். உடனே வாரிய புலத்தில் என்ன செய்தார், அதை ரகி போட்டு அத சிங்கதாவது பிரித்தானியற்ற கொடியை ரகி போட்டு மீண்டும் சிங்க கொடியை ஏற்றினார் வாரிய புல ஸ்ரீ சுமங்கல தேரர். வாரிய புல ஸ்ரீ சுமங்கல தேரர் 1815 கண்டுடம்பளுக்கு பிரித்தானிய சார்பாக ஒப்பமிட்ட பிரதான நபர், பிரித்தானிய சார்பாக ராபர்ட் புரவன்ட்ரி. ராபர்ட் புரவன்ட்ரி அவரான் ஒப்பமிட்டவராக காணப்பட்டார். சரியா, அப்ப ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன் படையெடுத்த பிராக்டிக் நோட் படையெடுத்த பொழுது இது மெக்டோவல் தளபதியின் தலைமையில படை அங்க போனது. படையெடுத்த பொழுது அங்கிருந்த ஆட்சியாளனாக காணப்பட்டவர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் காணப்பட்டார். அதே மாதிரி வரலாற்று கண் உடம்படிக்கை ஒப்பமிடுவதற்கு முன்னர், வரலாற்று கண் உடம்படிக்கையில் ஒப்பமிடுவதற்கு முன்னம் அங்கே பறக்கப்பட்ட சிங்கக்கொடி, அதாவது ஆங்கில கொடிய கீழறைக்கு சிங்கக்கொடியை மீண்டும் மேலியொட்டியவர் ஆண்டு பார்க்க போன வாரிய புல ஸ்ரீ சுமங்கல தேரர். அடுத்த 15 கண்டுடம்பளிப்பைக்கு சார்பாக அங்க அதாவது ஒப்பமிட்டவர் ஆரண்டு பார்க்கின்ற பொழுது ராபர்ட் புரவன்ட்ரி, ராபர்ட் புரவன்ட்ரி அங்க ஒப்பமிட்டதாக காணப்பட்டார். சரியா, அடுத்த நெக்ஸ்ட் சண்டாங்கலிய கவனிக்கலாம். பிரித்தானியர் இருந்து இலங்கை கைப்பற்றுவதற்கு சாரி உள்ளாந்தனம் இருந்து அல்லது இலங்கையை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த செல்வா பிரித்தானியர் முயற்சி செய்த காரணங்களை குறிப்பிடுக. உள்ளாந்தளம் இருந்து இலங்கையை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் செல்வாக்கு செலுத்திய இரு காரணங்கள். கேள்வியில் ஒரு மாற்றம், உள்ளாந்தளம் இருந்து இலங்கையை கைப்பற்றுவதற்கு, உள்ளாந்தளம் இருந்து இலங்கையை கைப்பற்றுவதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணம் என்று பார்க்க ஒன்று காணப்படுது. தெரியும், இந்து சமுத்திரத்தின் நிலைய முக்கியத்துவம், இந்து சமுத்திரத்தின் நிலைய முக்கியத்துவம் காணப்படுது. இந்து சமுத்திரத்தின் நிலைய முக்கியத்துவம். அடுத்த இலங்கையிலிருந்து புராண காலத்திலிருந்து வர்த்தக பொருட்களுக்கு முக்கியத்துவம் பெற்று காணப்படுது. இளங்கருவா, கராம்பு, மரம், முந்திரியை போன்ற வர்த்தக பொருட்களுக்கு இலங்கை முக்கியத்துவம் பெற்று காணப்பட்டுள்ளது. அடுத்த திருகோணமலை துறைமுகம் என்ற இயற்கை துறைமுகம் காணப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல கப்பல்களை பாதுகாப்பாக விடக்கூடிய ஒரு துறைமுகம் இந்த திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டுள்ளமை. சரியா, அடுத்த இந்து சமுத்திரத்தில் கடலாதிக்கத்தை கைப்பற்றி திருகோணமலை துறைமுகம் தேவையாக இருந்தது. அப்ப இந்து சமுத்திரத்துல வந்து ஒரு கடலாதிக்கத்தை பிரித்தானியர் செய்யப்பட வேண்டுமாயின் ரிங்கோவிலை நிச்சயமாக ஒரு இடம் ஒன்றவைக்கு தேவை, ரிங்கோ இடம் ஒன்றவைக்கு தேவையாக காணப்பட்டுள்ளது. சரியா, அடுத்தபடியாக எழுதிக்கொள்ளும் இருக்கா கேள்வியை, ஒல்லாந்தளம் இருந்து இலங்கையை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் செல்வா செலுத்திய காரணிகள். ஒன்றோ, இந்து சமுத்திரத்தின் பிரதான கப்பல் போக்குவரத்து பாதையில் மத்தியில் இலங்கை அமைந்துள்ளமை. இந்து சமுத்திரத்தின் பிரதான கப்பல் போக்குவரத்தின் பாதையில் மத்தியில் இலங்கை அமைந்துள்ளமை.
ரெண்டு, இலங்கையில் இருந்து, இலங்கையில் இருந்து இந்தியாவின் மேற்கு கிழக்கு பகுதிகளுடன், இந்தியாவின் மேற்கு கிழக்கு பகுதிகளுடன் வியாபார தொடர்பு கொள்ள முடிந்தது. வியாபார தொடர்பு கொள்ள முடிந்தது. அடுத்த, திருகோணமலை துறைமுகம், திருகோணமலை துறைமுகம் இயற்கையாக அமைந்திருப்பதனால் ஒரே நேரத்தில் பல கப்பல்களை பாதுகாப்பாக விடக்கூடியதாக இருந்தமை, ஒரே நேரத்தில் பல கப்பல்களை பாதுகாப்பாக விடக்கூடியதாக இருந்தமை. அடுத்தது, இந்து சமுத்திரத்தின் கடலாதிக்கத்தை, இந்து சமுத்திரத்தின் கடலாதிக்கத்தை கைப்பற்ற திருகோணமலை துறைமுகம், திருகோணமலை துறைமுகம் தேவையாக இருந்தது, தேவையாக இருந்தது. அடுத்த, பொறுமதிமிக்க வியாபார பொருட்கள் பல காணப்பட்டமை. ரைட்டு, மூன்றாங்கலியை கவனிக்கலாம், மூன்றாங்கலியை கவனிக்கலாம். நம்ம 18ஆம் ஆண்டு பிரித்தானிய ஆட்சியிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு, பிரித்தானிய ஆட்சியிலிருந்து ஆட்சி காலத்தில் கலவரம் ஒன்று ஏற்பட காரணங்களை கூறி விளக்குக. கேள்வி அறகுறியாருக்கு பாருங்க, 18ஆம் ஆண்டு பிரித்தானியருக்கு எதிராக கலவரம் ஒன்று ஏற்பட காரணங்கள் மூன்றை கூறி விளக்குக. காரணங்கள் மூன்றை கூறி விளக்குக. சரியா, ஒன்று கவனிக்கலாம் பிள்ளைகள், இந்த கண்டி ஒப்பந்தம் 1815ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாக காணப்படுகின்றது. இந்த 15ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டமா இருந்தம காரணமாக அங்க வந்து என்ன காணப்பட போகுது, அந்த ஒப்பந்தத்தில் காணப்பட்ட அம்சங்கள் அத்தனையும் புறக்கணிக்கப்பட்டாச்சு. கண்டிப்பாக காணப்பட்ட அம்சங்கள் அத்தனையும் அங்கு புறக்கணிக்கப்பட்டாச்சு. சரியா, அடுத்தபடியாக இலங்கையின் கரையோர மக்களும் பிரித்தானிய கரையோர மக்களும் கண்டிய மன்னனையே மன்னனாக தமது கருதினார்களா, கரையோர மக்களும் கண்டிய மன்னனையத்தான் தமது மன்னனாக கருதுகின்றார்கள். சரி, அடுத்தபடியாக கண்டிய பழைய வழக்கப்படி பிரித்தானிகள் ஆட்சி செய்ய முன்வரவில்லை. அப்ப கண்டிய பழைய வழக்கப்படி பிரித்தானியர் ஆட்சி செய்ய முன்வரவில்லை. சரியா, போன்ற காரணங்களினால்தான் அப்படி வரிவத். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.